எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பேச மாட்டேன், நேரா பேசுறதுனால ஒரு நாலு வார்த்தை சொன்னா போதும். தூத்துக்குடி என்ன நிகழ்ந்தது, யார் நடத்தினாங்க, யார் இப்போ வேற வழிக்கு அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் நாவல் ஒன்று படிச்சிருந்தேன். அதில் இலங்கை பிரச்சனை நடக்கும்போது லண்டன்லேருந்து ஒரு பெண் எழுத்தாளர் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் கில்லிங்ஸை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு வருவாங்க. கொலம்போ இராணுவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கருத்து சுதந்திரத்தை அடைச்சிட்ருக்கு. அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் போன பிறகு அங்கே தூண்டு எடுக்கும்போது ரீசன்ட் கில்லிங்ஸோட ஸ்கெலிட்டன்ஸ் கிடைக்கும். அப்போ ரொம்ப விஸ்பரிங் வாய்ஸில் அந்த ரைட்டர் கேப்பா கூப்பிட்டு போன அந்த கைடை, என்ன நடக்குது இங்கேருந்து? அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், பயம் இருக்கு இல்லையா, ஒரு இங்கிலாண்ட்லேருந்து வந்திருக்குங்க, இந்த நாட்டோட குடிமகளும் இல்லை, நீ உன்னை அறியாமல் நீ பயந்து பேசுகிறன்னா ஃபியர் இஸ் அ நேஷனல் டிசீஸ் ஹியர். அதை தான் இந்த நாட்டில் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இவனுங்க. இவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப உறுதியாக சொல்ல வேண்டியதாக இருக்கு, எந்த வரலாறுலையும் இப்பேற்பட்ட ஃபேசிஸ்ட் சக்திகளோ இவனுங்க வாழ்ந்த சரித்திரமே இல்லை. இவங்களுடைய அழிவையும் உங்களுடைய சாவும் எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு மனித இனம் பார்த்துக்கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய வழி என்னன்னா, இவனுங்க போகிற நேரத்தில் ஒரு 10-25 வருஷம் அந்த காயங்கள் அதிகப்படுத்திட்டு போயிடுவாங்க, அதுல இருந்து மீண்டு எழுந்திருக்கணும். ஆனா இப்போ சுத்தி வலிச்சு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, நேரடியாக பேச வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படைப்பாளிகளோட ஒரு போராட்டம் நடக்கும்போது சில நண்பர்கள் சேர்ந்து ஒரு கவிதை எழுதினாங்க, அதுதான் இன்னைக்கு நம்ம ஞாபகமாக இருக்கணும். கல் எறியாதீங்க, வீடு கட்டிக்கிறோம். தீ வைக்க பார்க்காதீங்க, வீட்டுக்கு தீபமாக்கிடுறோம். எங்களை எங்கேருந்து துரத்த நினைக்காதீங்க, சேர வேண்டிய இடத்த சீக்கிரம் சேர்ந்துருவோம். இந்த மொழி தான் இவங்களோட பேச வேண்டியதாக இருக்கு. நம்மளுடைய அழுகை நம்மளுடையது, நம்மளுடைய துன்பம் நம்மளுடையது. ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, கௌரி இறந்தப்போ நான் அதை சொன்னேன், கௌரியை கொன்னப்போ நான் சொன்னேன், இந்த தூத்துக்குடியில் 13 பேரை நீங்கள் கொன்னிருக்கீங்க இல்லையா, அவங்கள நாங்கள் புதைக்கலை, விதைச்சிருக்கோம்னு சொல்லணும். இந்த 13 13,000 ஆகும், 13 லட்சமாக வளர்ந்து நின்று உங்களை துரத்துவோம் சொல்றோம். ஏன்னா எந்த கேள்விக்கும் இவங்க கிட்ட பதில் இல்லை. நம்ம ஆக்சுவலி இந்த அரசியல்வாதியோட பேசல, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அரசுல இருக்காங்க, நாட்டை நடத்திட்டு இருக்காங்க, தேர்ந்தவன். நாங்க ஆக்சுவலி பேசிட்டு இருக்கிறது ரியல் எஸ்டேட் காரங்களோட. இவனுங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவனுங்க ரியல் எஸ்டேட் காரங்க. இவங்க நம்ம நாடு இருப்பா, ரியல் எஸ்டேட் மாதிரி தமிழ்நாடு வித்துட்டு இருக்காங்க இவங்க. இங்கே ஆறு இருக்குது, இங்கே நல்ல நிலம் இருக்குது, இங்கே எதையும் கேட்காத மக்கள் இருக்காங்க, நம்மக்கிட்ட பவர் இருக்குது, வாங்க அண்ட் கூவி கூவி விற்றுட்டுருக்காங்க அவ்வளோதான். அண்ட் இன்றைக்கி இருக்கிற ஆட்சி மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று தான். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இன்ஸ்பெக்டர் தூத்துக்குடியில் 15 வருஷமாக இருக்கான்னா எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு சிங்கிள் பார்ட்னரோட ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் தான் இருந்திருக்காங்க, அவ்வளோதான். இது கொள்ளை, இதை எதிர்த்து பேச வேண்டியது தான் நம்மளுடைய வேலை, இல்லைன்னா நடக்காது. அது மோடியாக இருக்கட்டும், அது அதிமுகவாக இருக்கட்டும், ஏன்னா எந்த அரசியல் கட்சியும் மக்கள் சார்பாக இல்லை. இன்னைக்கு என்ன மாதிரியோ இங்கே இருக்கிற சின்ன குரூப் நிறைய பேரை எதுக்கு அவங்க வந்து தேச துரோகிங்க, ஜாதிக்கு இது விதமாக இருக்காங்க ஏன்னு சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி நம்ம தான் அவங்களுக்கு ஃபாராக இருக்கும். மக்களுக்கு நம்மளை பார்த்தா பயம். எனக்கு இன்றைக்கி மக்கள் ஒரு மரம் வந்து அதோடைய வேர் வந்து தண்ணி இல்லைன்னா தேடி போவோம் இல்லையா, அப்படி மக்கள் வந்து தேடி போவாங்க.
இந்த மாதிரி சின்ன 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 துறைகள் வந்து சேரும். ஒரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து நிற்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் தான் இப்படி தான் இந்த ஹிஸ்ட்ரியிலேயே நடந்திருக்கு. ஸோ ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்க வேண்டியதாக இருக்குது, அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது, பயம் இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது, நேரடியாக பேச வேண்டியதாக இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவ்வளோதான். அதாவது எல்லாருமே இன்றைக்கி பாருங்கள், ஒரு 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 பிரச்சனை இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியோ ஒரு புது நாயகன் வந்தாலும் ஒவ்வொரு ஒருத்தர் கருத்து கொடுக்காங்க. ஏன்னா இந்த வேலையை நான் செஞ்சேன் வேணும்னு வேணும், நான் செஞ்சேன் என்னால் இது முடிஞ்சதுங்கிற பேர் வேணுமே தவிர எல்லாருக்கும் அஜெண்டா இருக்குது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் சுயநலம் இல்லாமல் மனிதனுக்காக தமிழனுக்காக போராடணும்னா எல்லாம் சுயநலத்தை விட்டு நம்மளை மாதிரியான ஸ்மால் ஸ்மால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லோரும் சேர்ந்து வந்து மக்களோட நின்று கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. எதுவும் மடிக்கடி தான் சொல்லணும், நான் ஏன் அரசியலுக்கு வர மாட்டேன் கேட்க கிளியராக சொல்கிறேன் நான். ஏனென்றால் அங்கே போனால் நடக்காது, இட் இஸ் எ ட்ராப். நான் அரசியலில் தான் இருக்கேன், ஆனால் இவங்க மாதிரி தேர்தல் அரசியல் இல்லை நான். பிகாஸ் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் நல்லது செய்யணும்னா எங்கே இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு தேவை என்னை போன்ற இங்கே இருக்கிறவங்களோட போன்ற குரல் யாருக்கு தேவைன்னா மக்களுக்கு தேவை. நம்மளுடைய உரிமை கேள்வி கேட்கறது நம்மளுடைய உரிமை அது. ஸோ இவங்களெல்லாம் தான் பலப்படுத்த வேண்டியதாக இருக்குது. சுயநலம் இல்லாமல் வேலை பார்த்தா தான் இவங்களை பயப்படுவாங்களே தவிர, இல்லைன்னா அந்த கேஸு இந்த கேஸு யாரையும் வாங்குறதோ விற்றுக்கிறதோ இதுதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணிலேயே குத்துவாங்க இவங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லை. அண்ட் இப்போ ரொம்ப முக்கியம், சென்ட்ரலில் இருக்கிற பிஜேபியோ இப்போ இங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கிற அரசியல் கட்சியோ இவங்க ஏன் டேஞ்சரஸ்ன்னா 2019 வர மாட்டாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. இப்போ இப்பேற்பட்ட ராட்சசர்கள் இனிமேல் வரமாட்டோன்றது ஒரு டெஸ்பிரேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போ தான் ரொம்ப டேஞ்சரஸ். அவங்க ரொம்ப பலசாலியாக இருந்து நம்ம யாரையும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு உட்கார்ந்துட்டு இருந்தால் அந்த ராட்சசன் கிட்ட எங்கேயாவது மூலையில் இருக்கிற ஒரு மனிதனோட பேசி சில வேலைகளை பண்ணிடலாம். இவனுங்க அப்படி இல்லை, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, உண்மையாகவே பயந்துருக்காங்க. இப்போதான் ஒன்றா இருக்க வேண்டியதாக இருக்கு, பயம் இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்கு, அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்கு. அண்ட் நம்ம எல்லாரும் இப்படி சிந்திக்கிறவங்க தனித்தனியாக தீவு தீவாக இல்லாமல் 10 பேர் கைப்பிடிச்சு நிற்க வேண்டியதாக இருக்கு. நம்ம சேர்ந்தா எந்த சக்தியும் எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இங்கே வர்றதுக்கு காரணம் அவ்வளோதான். ஏன்னா அந்த டீட்டெயில் பற்றி பேசுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு அதை ஏன் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னா காதே இல்லை அவங்களுக்கு, எந்த கேள்வியும் கேட்காது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்களை ஏமாத்த பார்க்குறாங்க. நம்மளுடைய வேலை இவனை கேள்வி கேட்டுக்கிட்ட மக்களோடு இருக்க வேண்டியதாக இருக்குது, இப்படி தொடர்ந்து சேர வேண்டியதாக இருக்குது. இவனுங்க இன்றைக்கி மீடியாவை வாங்கியிருக்காங்க, ஜுடிஷியரியை வாங்கியிருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவங்க கையில் இருக்குது, இருக்கட்டும். நமக்கு சோஷியல் மீடியா இருக்குது. தொடர்ந்து ஒரு பொய்யை தொடர்ந்து பேசுனா உண்மையாயிடும்னு அவங்க நினைக்கிறாங்க. நாங்கள் ஒரு உண்மையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். திஸ் இஸ் த ஒன்லி வே ஃபார் திஸ். அண்ட் எனக்கு தெரியும் இப்போ என்னை வந்து தேச துரோகின்னு சொன்னாங்க. நாளைக்கு நாள் நினைக்குள்ளே என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இவன் வந்து ஹிந்து அகேன்ஸ்ட் மட்டும் இல்லை, இவன் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் மட்டும் இல்லை, கன்னடக்காரன் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வந்து பேசுகிறான்னு தான் கேட்பாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு இதே இல்லை, தே ஹேவ் நத்திங் எல்ஸ், தே ஹேவ் நத்திங் எல்ஸ் டு ஃபைட் மீ. நான் வந்து மனிதன் முதல்ல இருக்கு இல்லையா, ஒரு மனிதனாக நான் எந்த இடத்துல நிற்கிறேனோ அதை பக்கத்தில் இருக்கிற மனிதனுக்கு நான் ஒரு மனிதனாக செயல்படுவேன். இவங்க என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லை. நான் ஒரு விஷயத்தை நம்பினா அதுக்கு நிற்பேன். பயமுடுத்துகிறாங்களாம் கொள்றேன்னாங்களாம், கோழையை தான் கொல்லுவேன்னு சொல்லுவான். தம் இருந்தால் வந்து பேச சொல்லுங்க நாரே. அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், எல்லா விதத்துலேயும் அவங்க தயாராக இருக்காங்க. இதை பாருங்கள், நம்ம வந்து நான் சினிமாவில் தான் இருக்கேன், நாடகத்தில் தான் இருந்திருக்கேன். 10 முகங்கள் ஒரே குரல் கேட்டிருக்கீங்களா? ஒரு சாமியார், அவர் பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடரு. காப்பர் நமக்கு ரொம்ப முக்கியம், அது நம்மளுடைய தர்மத்துக்கான விஷயம். சொம்ப பிடிச்செல்லாம் நாங்கள் காப்பரில் தான் போனோம், இப்போ போய் சைனா முன்னாடி நிற்க முடியுமான்றான் அவர்கள். நடிகன் வேஷத்தில் ஒருத்தர் வந்து இல்லை இல்லை போலீஸ்காரனை எதிர்த்து நம்ம இப்படி எல்லாம் பேசலாம்.
என்னுடைய பிரச்சனை உங்களுடைய கருத்து நீங்க சொல்லலாம், பத்து பேரும் ஒரே கருத்தை எப்படியா சொல்றீங்க? எவ்வளவு நாளே எங்களை முட்டாளாக்கிட்டே போறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த அரசியல் கட்சியாக இருக்கும், புது கட்சியா இருக்கட்டும், பழைய கட்சியா இருக்கட்டும், இப்ப ஆட்சியில் இல்லாத கட்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்த மக்களான நம்ம முதல்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து வர்றவரை உன்னையும் விடமாட்டோம், உன்ன நம்ப மாட்டோம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து நான் உங்களை வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குறேன் அது என்ன பல கதை சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை நம்ப முடியாதுன்னு நாங்கள் முடிவெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப நாளாச்சு, இவன் இன்னும் அங்கேயே இருக்கான், இன்னும் நம்பிக்கிட்ட உட்காந்துருக்கான். வர்றவங்களுக்கும் நம்மளுடைய ஒற்றுமையோட நேராக ஸ்ட்ரெயிட்டான பிரச்சனைகளோட, ஏன்னா இந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தேன், இந்த குரல் பெருசாச்சுன்னா வர்றவனும் பயப்படுவான். அண்டில் அன்லஸ் வி என்ஷுர் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி, பார்ட்டிசிபேட்டிவ் கவர்னன்ஸ், ஏன்னா நம்ம பிரச்சனையை நம்ம தான் சேவ் பண்ணுமே தவிர இவன் யாரும் வரமாட்டான். எல்லாருக்குமே அஜெண்டா இருக்கு, எல்லாருக்குமே அஜெண்டா இருக்கு. அதை நம்ம உணர்ந்து மக்களோட உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்கும் இரிட்டேட் ஆகாமல் மக்கள் எங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க முட்டாளன் நம்ம சொல்லாமல், ஏன்னா தலைமுறை தலைமுறையாக ஏமாந்துருக்காங்க. நம்மளுடைய கடமை அது, நம்மளுடைய கடமை, நம்மளுடைய கமிட்மெண்ட் அது. அவனுக்கு ஒரு தடவை பத்து தடவை சொல்லலாம், பட் வில் கண்டினியூ டு டாக், அது உருண்டா வழி. ஏன்னா பிகாஸ் எனக்கு நடந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறதை விட வாட் இஸ் த ஃபியூச்சர், ஹவு டு வி கோ அபவுட், ஹவு அக்ரெஸ்லி கேன் வி கோ, இதை பற்றி பேசிக்கிறது. பேர் சொல்லி திட்டணும்னா பேர் சொல்லி திட்டுங்க, ஓகேயா? ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மேடையில் நான் கலந்துக்கிட்டதுக்கு. தொடர்ந்து உங்களோட இருப்பேன், இப்படிப்பட்ட மேடைகளில் இருப்பேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.